விக்கிரவாண்டி தேர்தலில் 20,000 ஓட்டை தாண்டி நம்ம ஆசிச்சிருக்கோம். தொடர் வெற்றியா போயிட்டு இருக்குது. கள்ளக்குறிச்சி பிரச்சனைலாம் தாண்டி இது வெற்றி. நான் ஏற்கனவே பலமுறை பத்திரிகைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், அதாவது மன்னனுக்கு கடமை மக்களை மகிழ்வித்தல் என்று சங்க இலக்கியங்கள் நான் படிக்கும். நம்முடைய அரசு வந்து ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அவருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. நம்முடைய மாண்பு முதல்வர்கள் குறிப்பிட்டது போன்றது, இல்லந்தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தில் அவர்கள் அரசின் மூலமாக பயன்படுகின்ற அளவிற்கு அரசு கடந்த 3 ஆண்டுகளில் திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறது. எனவே தான் இப்படிப்பட்ட இமாலய வெற்றிகள் நம்முடைய அரசுக்கு தொடர்ந்து கிடைத்து வருகிறது என்பதற்கு வேற எந்த எடுத்துக்காட்டும் இல்லை. அரசியலுக்கு வந்தனால சாட்டை துறைமுருகன் சீமானன் தொடர் விமர்சனங்கள்லாம் எப்படி பார்த்துருக்கீங்க? தம்பி, அவங்க வந்து அளந்து பேசணும். தம்பி, நான் நேற்றுக்கு சொன்னேன், நீங்கள் வந்து அவர்கள் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 5 முறை முதல்வராக இருந்து தமிழ் சமூகத்திற்கு அவ்வளவு பணியாற்றிய தலைவர் கலைஞர், நானே கேட்கிறேன், இவங்க இன்னும் ஒரு முறை இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தால் கூட தலைவர் சாதிச்சு சாதிக்க முடியுமா? முடியாது. முடியாது தம்பி. நீங்கள் வந்து ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து அவர் தன்னுடைய உழைப்பின் மூலமாக அரசியலில் மட்டும் இல்லை பல்வேறு துறைகளில் அவர் நடித்திருக்கக்கூடிய சாதனைகள், அவர் வெற்றி பெற்ற தேர்தல்கள், அவர் பழகிய தலைவர்கள், அவர் ஏற்படுத்திய சமூக அரசியல் மாற்றங்கள், இதில் வந்து ஒரு சின்ன குறைந்தபட்ச மரியாதையோடு அவரை பேசுகிறாங்க. குறைந்தபட்ச மரியாதை பேசுகிறார் அவர். இல்லை சார், அவங்க நிமிஷம் பண்ண முடியாது தம்பி. நீங்கள் வந்து அதான் அதான் நீங்கள் வந்து அவர் சொல்லியாரு, இந்த புள்ளப்பூச்சியை வந்து பிடிச்சிருக்காரு, சிங்கத்தை பிடிக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், புள்ளப்பூச்சியாக இருந்தாலும் சரி சிங்கமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆறறிவு கிடையாது. மனுஷனுக்கு தான் ஆறறிவு உண்டு. அவருடைய பேச்சுக்கள் ஆறறிவு உள்ளவர்கள் பேசுவது போன்று இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு ஒரு அளவு வேணும். இது விதி தகுதியை மீறி அவர்கள் பேசுகிறார்கள். அந்த சவால் விடும் பொழுது அந்த சிங்கத்தையும் பிடிச்சிட்டு உள்ள வச்சுட்டா தான் என்ன? ஏன் அச்சம் நம்ம அது ஒரு வைக்கலாம்? தம்பி, பரங்காட்டு தறி சலசலப்புக்கு அஞ்சாருன்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் பார்க்கோம். நீங்கள் வந்து இவங்களெல்லாம் போட்டு எதுக்கு பெருசுப்படுத்தலாம்? இது வந்து அவருடைய மதிப்பீட்டை அவர்களே இழக்கிறார்கள். அவருடைய மதிப்பீட்டை அவர்களே இழக்கிறார்கள். அவங்க யார் மதிக்க போகிறா இவங்களெல்லாம்? ஒரு ஒரு தன்னை ஒரு அரசியல் தலைவராக பல ஆண்டுகள் அவர் தன்னை இந்த நிலைநிறுத்தினார். தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருந்த ஒரு மாபெரும் தலைவரை அவருக்கு பிடிக்காதுன்னா அவர் பேசட்டு, அதில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சுட்டி காட்டுட்டு, ஆனால் வார்த்தைகள் அவங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும், இவ்வளோ அசிங்கமான அந்நிய வார்த்தைகளை வந்து ஒரு இறைந்த நிறைய பாட்டு இருக்குது தம்பி. நாங்களாம் போய் பாடலாமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.